நீண்ட காலமாகவே இந்த கருக்கலைப்புக்கு எதிரான ஒரு நாடாகத்தான் வந்து அமெரிக்கா இருந்து வந்தது ஒரு பெண் நினைத்தால் அவள் வந்து தனக்கு தேவைப்படும் பொழுது கருக்கலைப்பை செய்து கொள்ளலாம் இத்தனை நாள் அப்படி தான் அது இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அதை வந்து கேள்வி கேட்டு சட்டங்களை ஏற்றி கொள்ளலாம் கருக்கலைப்பை பற்றி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்போ நாம் நினச்சிக்கிறோம் அமெரிக்காவில் தான் ரொம்ப இல்லாதான் இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம ஓட்டு போட உரிமை என்பது அங்கே வந்து பெண்களுக்கு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆச்சுது இப்போ நம்ம சுதந்திரம் பெற்ற போதே வயது வந்த அனைவருக்கும் ஓட்டுரிமை அப்படின்னு பல விதங்களில் இந்தியா வந்து ரொம்ப முற்போக்கான நாடு அது எப்படியான பணம் உடையவர்களாக இருக்கிறாங்க அப்படி கருதப்படுகிற காரணத்தினால தான் வந்து அமெரிக்கா வந்து அப்படி மேல்நிலையில் இருக்கிறது மாதிரியான ஒரு பிம்மம் நம்ம மனசில் உருவாகுதே தவிர மற்றபடி அவங்க பல விஷயங்கள பின்தங்கியவர்கள் தான் இது வரைக்கும் அமெரிக்காவுக்கு ஒரு பெண் வந்து பிரசிடெண்ட்டாக வந்ததே கிடையாது இப்படியே தப்பித்தவறி இப்போ தான் நம்ம கமலா ஹாரிஸ் வந்து அங்கே துணை பிரசிடெண்ட்டாக ஆயிருக்காங்க இப்படிப்பட்ட நாடு தான் அமெரிக்கா இப்போ லிங்கன் அங்கே பிறக்காமல் இருந்திருந்தாருனாக்கா ஒரு இன்னை வரைக்கும் கூட அந்த அடிமை முறை கூட அங்கே இருந்திருக்கும் பயணத்தை முக்கியமாக கருதி குடிகளை அழித்த அப்படியான ஒரு பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரர்கள் தான் இன்னைக்கு அமெரிக்கர்களாக இருக்கிறாங்க அமெரிக்காவில் என்ன நடக்குதோ அதை நம்ம வந்து காப்பி பண்ணுறவங்களா நம்ம பெரும்பாலும் நம்ம வளர்கிற நாடுகளில் இருக்காங்க இந்த விஷயம் இந்த கருக்கலைப்பு தொடர்பான இந்த தடை வந்து நம்ம நாடுகளில் எந்த மாதிரியான சொல்லிக்கொள்றீங்க அதை வந்து இந்தியாவை எந்த விதத்துலையும் பாதிக்கணுன்னுட்டு நான் நினைக்கல ஏன்னா நாம் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து அவங்கள விட பல மடங்கு உயரத்தில் இருக்கிறோம் நாம் வந்து கருக்கலப்பை வந்து ஏன் கொண்டு வந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுலேயே அது வந்து வந்துடுச்சு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆண் பெண் விகிதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவை பொறுத்தளவில் ஆயிரம் ஆண்களுக்கு ஆயிரத்தி இருபது பெண்கள் இருக்காங்க இப்போ அமெரிக்காவில் இந்த மதம் குறிப்பாக வந்து இந்த கருக்கலைப்பு தொடர்பான விஷயத்துலேயும் அந்த ம மத தொடர்பான அமைப்புகளோட தலையீடு ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லப்படுது மதர் திரேசாக குழந்தை அப்படின்றது கடவுள் தரக்கூடிய ஒரு வரம் அதை அழிப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது இதை நான் எதிர்க்கிறேன்ட்டு அந்த அம்மா குரல் கொடுத்தாங்க அது அவங்களுடைய மத நம்பிக்கை சார்ந்ததாக அது இருக்குது இப்போ நிறையா சாமியார்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து பெண்கள்லாம் வேலைக்கு போகக்கூடாது வீட்டில் இருங்க மூணு பிள்ளை பெற்றுக்கோங்க நாலு பிள்ளையை பெற்றுக்கோங்க அதுதான் உங்களோட வேலை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்தியா வந்து பின்னோக்கி இருக்கா இப்போ இது ஒருபோது போகாதுங்க போது போகாது போகிற மாதிரி நம்மளுக்கு ஒரு பிம்பம் தோன்றும் ஒரு பிரமை ஏற்படும் பல மதத்தை சேர்ந்தவர்களும் சேர்ந்து வாழக்கூடிய அன்பா அன்பாக இணங்கி மகிழ்ச்சிகரமாக வாழக்கூடிய ஒரு நாடு அப்படின்றது தான் வந்து கடைசியில் நிறுவப்படும் அதுதான் வந்து திரும்ப திரும்ப இந்த வரலாற்றினுடைய சக்கரம் அப்படி தான் சுற்றிக்கிட்டு இருக்கும் சில காலம் நம்மளுக்கு அப்படி காட்சி அளிக்கும் பல்வேறு காரணங்களுக்காக அறியப்பட்டிருக்கலாம் ஒரு கட்சி ஆனால் இன்னைக்கு திரௌபதி முர்மு முர்மு நிறுத்தி மாதிரி ஒரு நெருக்கடியில் கொண்டு வந்து நிறுத்துது அந்த கட்சியை அமெரிக்கா வந்து உலகத்திலேயே ரொம்ப தாராளவாத நாடு ரொம்ப சுதந்திரமான நாடு முற்போக்கான நாடு அப்படிங்கிற எண்ணம் வந்து இருக்குது இங்கே எல்லாருக்கிட்டேயும் இருக்குது ஆனால் அப்படி ஒரு முற்போக்கான நாட்டில் கருக்கலைப்புக்கு தடை அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க அதை எப்படி அதாவது நீங்கள் அமெரிக்கா வந்து தாராளவாத நாடு முற்போக்கான நாடு அப்படின்றதெல்லாம் நீங்களே தான் நினச்சிக்கிறீங்க உண்மையில் அவங்களுடைய வரலாறு போய் உள்ளே போய் பார்த்தோம்னா அவங்க நடந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் உங்கள் கருத்தை மாற்றிக்குவீங்கன்னு நினைக்கிறேன் நான் சரி இப்போ வந்து இந்த கருக்கலைப்பை பொற்ப பற்றி நம்ம பார்த்தோம்னாக்க பொதுவாக இந்த இது மத ரீதியான நம்பிக்கைகள் வந்து இந்த விஷயத்துலலாம் கொடுக்க வரும் அதனால் நீண்ட காலமாகவே இந்த கருக்கலைப்புக்கு எதிரான ஒரு நாடாகத்தான் வந்து அமெரிக்கா இருந்து வந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு நார்மர் நார்மா அப்படின்னு ஒரு பொண்ணு அவங்களுக்கு வந்து மூணாவது முறை அவங்க கர்ப்பம் தரிச்ச போது அதில் கொஞ்சம் சிக்கல் இருந்ததுனால அதை கலைக்கிறதுக்கு அனுமதி வேணும்னு சொல்லிட்டு அவங்க கோர்ட்டை அணுகுனாங்க சுப்ரீம் கோர்ட்டை அதுதான் அந்த ஃபே அந்த நார்மான்ற பேரை வெளிப்படுத்த வேணான்றதுக்காக ரோ அப்படின்னு பேர் வச்சாங்க அந்த ரோ அவங்களுக்கு எதிராக வாதாண்ண பேர் வந்து வேடு இந்த ரோ வர்சஸ் வேடு அப்படின்றது ஒரு ஃபேமஸ் கேஸு அந்த கேஸில் தான் ஐம்பது வருஷங்களுக்கு முன்னால் குறிப்பாக சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்தாங்க அந்த ஜட்ஜ்மெண்ட்டினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டாக அதாவது அவங்களுடைய அரசியலமைப்பு சாசனத்தில் வழங்கப்படுகிற ஒரு உரிமையாக ஒரு பெண் நினைத்தால் அவள் வந்து தனக்கு தேவைப்படும் பொழுது கருக்கலைப்பை செய்து கொள்ளலாம் அப்படின்றது கான்ஸ்டியூஷனல் ரைட்டாக அவங்க வந்து இந்த கொடுத்துருந்தாங்க இத்தனை நாள் அப்படி தான் அது இருந்தது இப்போ அதை வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அதை வந்து கேள்வி கேட்டு அது அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி அது கான்ஸ்டியூஷனல் ரைட் கிடையாது ஒவ்வொரு ஸ்டேட்டும் இருக்கக்கூடிய ஐம்பது ஸ்டேட் இருக்குது ஸோ அந்த ஐம்பது ஸ்டேட்டும் வந்து அவங்க விருப்பப்படியாக சட்டங்களை ஏற்றி கொள்ளலாம் கருக்கலைப்பை பற்றி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்போ இதனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவே ரெண்டாவே பிளந்து போச்சுது ஏன்னா அங்கே இரு கட்சியாக ஆச்சு தானேங்க டெமோக்ராட்டிக்ஸ் ஒன்று ரிப்பப்ளிக்கன்ஸ் ஒன்று ஸோ இப்போ இவங்க ஒரு சாரார் வந்து வலதுசாரிகள் அவங்க வந்து இந்த கருக்கலைப்பை இந்த ஜட்மெண்ட் வந்த உடனே இரவோடு இரவாக மசோசேஷனில் அந்த லாஸை கொண்டு வந்துட்டாங்க கற்கலைப்பு செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க ஸோ இப்போ இதனால் அமெரிக்கா ரெண்டாக பிளந்து நிற்கிறது ஆனால் பெண்கள் அனைவரும் ஒரு ஒரு குரலாக இது எங்களுடைய உரிமை எங்களுடைய உடல் எங்களுடைய உரிமை அதனால் கருக்கலைப்பை பற்றி நீங்கள் வந்து இப்படி அரசியல் ரீதியாகலாம் த பண்ணக்கூடாது அப்படின்றதாக அவங்க குரல் எழுப்பிட்டு தான் இருக்காங்க இப்போ அமெரிக்காவில் அந்த மதம் நம்ம நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா மத சார்பற்ற நாடு அப்படின்னு தான் அரசியலமைப்புல இருக்கும் ஆனால் அமெரிக்காவில் ஒரு கிறித்துவத்தோட சார்பான நாடு தான் அப்படின்னு அவங்களோட அரசியலமைப்புல இருக்கு ஆனா இந்த இந்த சார்பு தான் அவங்களுக்கு அவங்கள பல்வேறு விஷயங்கள்ல உரிமை உரிமை போராட்டங்கள்ல கூட தலையிடுது அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பாக வந்து இந்த கருக்கலைப்பு தொடர்பான விஷயத்துலேயும் அந்த ம மத தொடர்பான அமைப்புகளோட தலையீடு ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லப்படுது இல்லை இது தான் பார்த்தீங்கன்னா இங்கே இந்தியாவிலேயே கூட உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாவது வருஷத்தில் இந்த கருக்கலைப்பு பற்றி சட்டம் வந்தது அனுமதிக்கிற சட்டம் அந்த அந்த சட்டம் வந்த பொழுது இவங்க கிறிஸ்தவர்கள் இருந்து அதுக்கு ஒரு எதிர்ப்பு கிளம்பியது மதர் த்ரேசா ஷி வெண்ட் ஆன் ரெக்கார்டு என்னன்னு கேட்டிங்கனாக்க இந்த குழந்தை அப்படின்பது கடவுள் தரக்கூடிய ஒரு வரம் அது வந்து ஒரு உயிர் அந்த உயிரை அழிப்பதற்கு ஒருவருக்கும் உரிமை கிடையாது கடவுளால் கொடுக்கப்பட்டது அந்த உயிர் அதை அழிப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது அதனால் இந்தியாவில் இந்த கருக்கலைப்பை வந்து சட்டபூர்வமாக ஆக்கியிருக்காங்க இதை நான் எதிர்க்கிறேன்ட்டு அந்த அம்மா குரல் கொடுத்தாங்க அது அவங்களுடைய மத நம்பிக்கை சார்ந்ததாக அது இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை ஒரு உயிருள்ள பொருளாக கருதப்பட வேண்டுமா வேணாமான்றதை பற்றியே விவாதங்கள் ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ அது அதுவும் இருக்குது ஆனால் அவங்களுடைய நம்பிக்கை வந்து குழந்தைய வந்து அழிக்கக்கூடாது அப்படின்றது மாதிரியாக அவங்க தீவிரமாக நம்புகிறாங்க அது அது வந்து நிச்சயமாக குறுக்கீடு செய்யுது குழந்தை அப்படிங்கிறது வந்து பல்வேறு விஷயங்கள் இருக்கு இதில் ஒரு ஒரு பெண் பாலியல் வள வல்லுறக்குள்ளாக்கி இருக்க பட் பட்டிருக்கலாம் இல்லை வந்து அந்த குழந்தை வந்து ஊனங்களோட இருக்கலாம் அதை கண்டறிப்பட்டு கருக்கலைப்புக்குன்னு போகலாம் ஆனால் இதெல்லாம் கருத்து கருத்தில் கொள்ளாமல் வந்து நம்ம பேசுகிறது கருக்கலைப்பு கூடாதுன்னு பேசுறது வந்து அதெல்லாம் இவங்க ஏன் கருத்தில் கொள்ள அதை அது இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த ஐம்பது மாநிலங்கள்லையும் தனித்தனியாக சட்டங்கள் ஏற்றுவாங்க அந்த சட்டங்களை ஏற்றும் போது தான் இதுக்கெல்லாம் இப்போ நம்ம இந்தியாவில் கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா என்னென்ன காரணங்களுக்காக செய்து கொள்ளலாம் அதை யார் செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றின ரொம்ப விளக்கமாக கொடுத்துருக்காங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டில் இந்த அபார்ஷன் லாஸ் பற்றி ஸோ அந்த மாதிரியாக அவங்களும் இனிமேல் தான் அந்த சட்டங்களை எல்லாம் ஏற்றுவாங்க வராமல் போகாது கட்டாயமாக வரும் ஏன்னா அது அவசியமான தேவை தான் அது ஸோ அதனால் அது க நிச்சயமாக வரும்னு நம்புறேன் நான் இப்போ என்னென்னா அது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் ரைட்டாக இருந்ததை மாற்றிட்டாங்க அப்படின்றது தான் இப்போ அங்கே சங்கடம் நாம் நினச்சிக்கிறோம் அமெரிக்காவில் தான் ரொம்ப இல்லாமதாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆனால் உங்களுக்கு வியப்பாக இருக்கும் நம்ம ஓட்டு போடும் உரிமை என்பது அங்கே வந்து பெண்களுக்கு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆச்சுது இப்போ நம்ம சுதந்திரம் பெற்ற போதே நம்முடைய பெண்கள் இத்தனையும் நம்மளுடைய கல்வி அறிவு நிலை வந்து அவ்வளோ ஒன்று போற்றத்தகுந்ததாக இல்லை சுதந்திரம் பெற்ற காலகட்டத்தில் அப்படி இருந்த பொழுதிலும் கூட நம்முடைய தலைவர்கள் வந்து இந்த ஜென்ரல் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்றது அனைவருக்கும் ஓட்டுரிமை வயது வந்த அனைவருக்கும் ஓட்டுரிமை அப்படின்னு அதுக்கு கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் கூட சொத்தெல்லாம் பார்த்து வைக்கணும் வரி கட்டியிருக்காங்களான்னு பார்த்து தான் அவங்கள எலெக்ஷனில் நிற்க விடணுன்ற மாதிரிலாம் இருந்திருக்குது சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னால் அது எல்லாத்தையுமே அழிச்சுட்டு இது கொண்டு வந்தாங்க ஆகவே நம்ம பல விதங்களில் இந்தியா வந்து ரொம்ப முற்போக்கான நாடு மற்ற நாடுகளுக்கெல்லாம் முன்னால் போகக்கூடிய நாடு என்ன ஒன்று அமெரிக்கா வந்து மிகப்பெரிய நாடு எல்லா வளங்களும் பொருந்திய ஒரு நாடு அவங்கக்கிட்ட நிறைய பணம் இருக்குது அவங்க பணம் பண்ணிடுறாங்க என்னென்னா அவங்ககிட்ட ஆயுதங்கள் இருக்குது ஆயுதங்களை விற்கிறாங்க சண்டை வரலன்னா ரெண்டு நாட்டுக்கு சண்டை வந்தால் பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி ஏற்பாடுகளையும் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் எதுவும் செஞ்சு அதிகப்படியான பணம் உடையவர்களாக இருக்கிறாங்க இன்றைக்கி எல்லா இடங்கள்லையுமே பணம் தானே முக்கியமாக கருதப்படுது அப்படி கருதப்படுகிற காரணத்தினால தான் வந்து அமெரிக்கா வந்து அப்படி மேல்நிலையில் இருக்கிறது மாதிரியான ஒரு பிம்மம் நம்ம மனசில் உருவாகுதே தவிர மற்றபடி அவங்க பல விஷயங்களை பின்தங்கியவர்கள் தான் இப்போ நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்கள் நம்ம நாட்டில் வந்து ஸ்ரீலங்கா எவ்வளோ ஒரு சிறிய நாடு அங்கே வந்து உங்களுக்கு ஒரு பெண் பிரதமர் வந்தார் அதை காட்டிலும் மிகவும் சிறிய நாடு இஸ்ரேல் அங்கே வந்து கோல்டன் மேயர் வந்தாங்க முஸ்லீம் நாடுகள் என்று சொல்லப்படுகிற பாகிஸ்தான்லேயும் பங்களாதேஷ்லேயும் கூட பெண்கள் வந்து தலைமை பொறுப்புக்கு வந்துட்டாங்க ஆசிய நாடுகளில் பல இடங்களில் வந்துட்டாங்க பெண்கள் இதுக்கு அதுக்கெல்லாம் பின்னால் இப்போ தான் வந்து அந்த மேற்கத்திய நாடுகளிலும் அமெரிக்காவிலும் பெண்கள் வந்து தலைமை பொறுப்புக்கு வர்றாங்க அதை இப்போமோ ஒரு அதிசயமாக போட்டுக்கிட்டு இருக்காங்க கனடாவில் அவங்க வந்துவிட்டாங்க இவங்க வந்துட்டாங்க இது வரைக்கும் அமெரிக்காவுக்கு ஒரு பெண் வந்து பிரசிடெண்ட்டாக வந்ததே கிடையாது இன்னும் சொல்லப்போனால் இங்கே வந்து நம்மளுக்கு இவர் வேறு என்ன நம்ம அப்துல் கலாம் இருந்தாருங்களே அவர் ஒரு தனி மனிதர் தான் தான் அவர் தான் நம்மளுடைய ப்ரசிடென்ட்டாக இங்கே இருந்தார் ஸோ இது மாதிரி சொல்லலாம் ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா கட்டாயமாக திருமணம் முடித்து மனைவியோடு காணப்பட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் அவங்க பிரச்சாரத்துக்கு போகும்பொழுது கூட போவாங்க பார்த்து தான் இங்கேயும் வீட்டில் இருக்கிறவங்கள கூட கூட்டிகிட்டு போறது அதுக்கு முன்னால எல்லாம் அந்த பழக்கம் கிடையாது யாருமே வந்து அறிஞர் அண்ணாத்தருடைய மனைவியை கண்ணில் கூட பார்த்துருக்க மாட்டாங்க அது டிப்ளமேட்டிக்காக மனைவி போகணும் அப்படின்றது ஒரு அதாவது தான் வந்து ஒரு குடும்பஸ்தர் மனைவியோட திருப்திகரமாக வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு குடும்பத் தலைவன் அப்படின்றத மிக அவசியமாக காட்டிக்கொள்ளணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நாடாக அது இருந்திருக்குது இப்படி தப்பி தவறி இப்போ தான் நம்ம கமலா ஹாரிஸ் வந்து அங்கே ஒரு துணை அதை பிரசிடெண்டாக ஆயிருக்காங்க இத்தனை ஆண்டுகள் கழித்து எவ்வளோ ஒரு நானூறு வருஷங்களுக்கு மேலே ஆயிடுச்சு அவங்க வந்து சுதந்திர நாடாக செயல்பட ஆரம்பித்து இந்த நானூறு வருஷங்களில் இப்போ தான் முதலாவதாக ஒரு பெண் வந்து ஒரு அந்த பதவிக்கு வந்து உக்காந்துருக்காங்க இப்படிப்பட்ட நாடு தான் அமெரிக்கா நம்ம வந்து அதை அதனுடைய நிதி நிலைமையை உத்தேசித்து நம்ம வந்து அவங்களை பிரமாதமாக நினைக்கிற ஒரு போக்கு இருக்குது அவ்வளோதான் சோவியத் ரஷ்யாவிலேருந்து தான் பெரு பெரும்பாலான சமத்துவம் பெண்களுக்கான உரிமை விஷயங்கள்லாம் அங்கேருந்து தான் ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் கருக்கலைப்புக்கான உரிமையை அவங்க கொடுத்துட்டாங்க மற்ற நாடுகள்லாம் அவங்கள பின்பற்றுறாங்க அதே போல் வே பதினெட்டு எட்டு மணி நேரம் வேலையாகட்டும் இல்லை சம உரிமை சம ஊதியம் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் அங்கேருந்து தான் எடுத்துக்கிட்டாங்க ஆனால் இன்னமும் அமெரிக்காவுக்கோட எதிரின்னு பார்த்திங்கன்னா ஸோ ரஷ்யா அப்படிங்கிற ஒரு இது தான் இருக்குது அவங் அங்கேருந்து தான் எல்லாம் காப்பி அடித்தாங்க அப்படின்னாலும் இதை இதை பற்றின உங்கள் பார்வை என்ன இல்லை ரஷ்யா வந்து உங்களுக்கு அங்கே அந்த கம்யூனிசம் வந்ததும் லெனினுடைய தலைமையும் மிக முக்கியமான விஷயங்களாக இருந்தது இப்போ அது இந்த நைன்டீன் செவன்டீனில் புரட்சி வருது அந்த நைன்டீன் செவன்டீன் புரட்சிக்கு முன்னாலேயே அதற்கான விதைகள் வந்து ஊன்றப்பட்டு அது வந்து பல விதங்கள்லேயும் வந்து வெளிப்படுது அதை நம்ம இப்போ எனக்கு இலக்கியத்தில் ஆர்வம் அதனால் நான் சொல்கிறேன் இலக்கிய ரீதியாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட செக்காவனுடைய கதைகளில் கூட அந்த இந்த புரட்சிக்கான விதைகள் இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும் அதே போல் கார்கி மேக்ஸிமம் கார்கி இது இது மாதிரியாக எழுத்தாளர்களும் பல கலைஞர்களும் அனைவருமே வந்து அந்த அடக்குமுறைக்கும் ஜார்மன்னருடைய ஆட்சிக்கும் எதிரானவர்களாக இருந்தாங்க அப்போ வந்து மக்கள் அனைவரும் சமம் அப்படின்றது மாதிரியான ஒரு கருதுகோள் அதுக்கு அதை உறுதிப்படுத்துறதுக்கு என்னன்னாலும் நம்ம செய்யணுன்றதுக்கான அந்த சட்டகங்கள் இதெல்லாம் வந்து லெனின் மிகச்சிறந்த சிந்தனையாளர் ஸோ எல்லாத்தையும் அவர் வடிவமைச்சு வச்சுருந்தார் கருத்து ரீதியாக வந்து ரஷ்யா நம்மளை முன்னெடுத்து சென்றது ஆனால் அமெரிக்கா வந்து நான் ஏற்கனவே சொன்னது மாதிரியாக அவங்களுடைய பண பலம் இப்போ அந்த பணத்துக்கான நிதியை தேடிக்கொள்வதற்கு கொள்வதற்கு அவங்க அதில் மிக முனைப்பாக இருப்பாங்க அந்த முனைப்பு தான் வந்து சதம் ஹூசேனை கொன்றது ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த நிலவளம் பெட்ரோல் முக்கியமாக ஸோ எங்கெங்கெல்லாம் அந்த மாதிரியான வளங்கள் இருக்குதோ அதை வந்து கையகப்படுத்தணும் அப்படின்றது மாதிரியாக நினைப்பாங்க ஸோ இந்த மாதிரியாக உலகத்தினுடைய ரொம்ப ஆற்றல் உள்ள ஒரு பெரிய அரசாக தாங்கள் தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் வந்து அவங்க அமெரிக்கர்களுடைய சிந்தனை போக்கே அந்த மாதிரியாகத்தான் இருக்கும் இப்போ ஊரில் ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாங்கன்னாக்க அப்படி கேட்டுக்காட்டிகிட்டு தெரியாம பார்த்தீங்களா அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் தான் அவங்க உடையவங்க பட் சோ சோவியத்து பிளவுப்பட்டதும் வீழ்ந்து போனதும் சிதறி போனதும் ரொம்ப பெரிய வருத்தத்துக்குரிய விஷயங்கள் தான் ஏன்னா எப்படி ஒரு ஸ்டேட்டில் வந்து எவ்வளோ தான் நல்லாட்சி ஒருத்தர் கொடுத்தாங்கன்னா கூட அவங்களுக்கு ஒரு எதிர்க்கட்சி இருக்கத்தான் வேணும் அதுதான் வந்து ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகத்துக்கு வழியாக இருக்கும் ஸோ அது மாதிரியாக உலக நிலையில் நீங்கள் பார்த்தீங்கனாலேயும் கூட இப்போ ஒரு காலத்தில் ஃப்ரான்ஸும் இங்கிலாந்தும் அந்த மாதிரி இருந்தது ஸோ அது போல் வந்து ஒரு என்ன சம அளவான ஆற்றல் உள்ள இரண்டு நாடுகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ யாருமே வந்து நான் தான் தலைவன் சொல்லிட்டு அங்கே அதிகாரம் பண்ணிட்டு போய் இது பண்ணிகிட்டு இருக்க முடியாது தன் நினச்சதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது கேள்வி இயக்கத்தின் இன்னொருத்தர் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் ஸோ இப்போ அது கொஞ்சம் இல்லை அது இல்லை இப்போ அமெரிக்கா கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து டெக்னாலஜி இருக்குது பணம் இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் ஒரு பெண்ணுக்கு சரிசமமாக இந்த சமூகத்தில் இருக்க ஒரு பெண்ணுக்கு உரிமைகள் அளிக்கிறதுல அந்த மனசு இல்லை இது வந்து சரியான போக்குன்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக உறுதியாக இது எப்படி சரியான போக்குன்னு சொல்ல முடியும் சொல்லவே முடியாதுங்களே அவங்க எவ்வளோ காலமாக லிங்கன் ஆப்ரஹாம் லிங்கன்ன்ற ஒரு தனி மனிதருடைய மனதில் தோன்றியது தான் வந்து இந்த அடிமை முறையை மொ ஒழிக்கணும் அப்படின்ற எண்ணம் அதுக்கே அவரே எவ்வளவோ போராட வேண்டியதாக இருந்தது இப்போ லிங்கன் அங்கே பிறக்காமல் இருந்திருந்தாருனாக்கா ஒரு இன்னை வரைக்கும் கூட அந்த அடிமை முறை கூட அங்கே இருந்திருக்கும் அது ஸோ அந்த மாதிரியான ஒரு அமெரிக்கா அப்படிங்கிறத நம்ம அதனுடைய தோற்றுவாய்க்கு நம்ம போக வேண்டியதாக இருக்குது அப்படி தோற்றுவாய்க்கு நம்ம போனோம்னா அமெரிக்காவில் இருக்கிறவங்க யார் அப்படின்னா பெரும்பாலும் அதிகப்படியான செல்வத்தை தேடி அவங்க வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து அவங்க ஏற்கனவே வசித்து கொண்டிருந்த இங்கிலாந்தை விட்டு இப்போ எப்படி நம்ம இது இதில் வர்றாங்களே ஸ்ரீலங்காவிலிருந்து அந்த படகுகளில் வந்து விபத்துக்கு உள்ளாகி முந்தனையத்துக்கூட கடற்கரையிலிருந்து ரெண்டு பேர் எடுத்தாங்க ஸோ அந்த மாதிரியாகவெல்லாம் வந்து அபாயங்களுக்கு உட்பட்டு அபாயங்களை எதிர்கொண்டு அமெரிக்காவுக்கு வந்து சேர்ந்து அங்கே ஏற்கனவே இருந்த பூர்வ குடிகளான செவ்வேந்தியர்கள் அவங்க வந்து ரொம்ப நாகரிகமான வாழ்க்கை தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க அதான் அந்த அவங்க அதாவது செவ்வியந்தியங்களை பொறுத்தளவில் இந்த நிலத்தை விற்பது வாங்குவது அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது நிலத்தை போய் விற்கிறதா நிலம் எல்லாேருக்கும் சொந்தம் இல்லையா அதை போய் யாராவது விற்க முடியுமா என்ன இப்போ அந்த மாதிரி அப்படினு நினைக்கக்கூடியவங்க ஸோ அவங்களுடைய அந்த பெருந்தன்மையை பயன்படுத்தி கொண்டு கும்பல் கும்பலாக கூட்டம் கூட்டமாக அவ்வளோ செவ்வீந்தியர்களும் கொல்லப்பட்டு அதுக்கப்புறம் தங்களுக்கான ஒரு நாட்டை வந்து அமைச்சிக்கிட்டு அதுக்கு பின்னால் தான் வந்து இங்கிலாந்தினுடைய ஆதிக்கத்தை எதிர்த்து போராடி சுதந்திரத்தை வாங்குறாங்க ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலு ஜூலை மாதம் நாலாம் தேதி இப்போ வருது பாருங்கள் சுதந்திர தினம் வருது ஸோ அப்போ வந்து அந்த மாதிரி தான் வாங்குகிறாங்க ஆக பணத்தை முக்கியமாக கருதி தங்கள் சொந்த நாட்டை விட்டு பயணம் செய்து வந்த பயணத்தை முக்கியமாக கருதி பூர்வ குடிகளை அழித்த அப்படியான ஒரு பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரர்கள் தான் இன்றைக்கி அமெரிக்கர்களாக இருக்கிறாங்க ஸோ அந்த இதெல்லாம் அவங்களுக்கு இருக்குது என்னை எப்படி இருந்தாலும் பணம் பண்ணணும் பணம் பண்ணணும் இதுதான் அவங்களுடைய வேதமாக இருக்குது மற்றதெல்லாம் வந்து அங்கங்கே இருந்து கற்றுக்கிறது தான் இப்போ நம்மக்கிட்ட இருந்து வேப்பிலையை காப்பிரேட் பண்ணலாமான்னு பார்க்குறது கிராம்ப காப்பி பண்ணலாமான்னு பார்க்குறது நம்ம விச்சூர் பஸ்ஸை பண்ணலாமான்னு பார்க்குறது அப்புறம் அந்த பக்கம் பண்ணிங்கன்னா ஏசி மஸ்கிட்ட இருந்து அவங்களுடைய அந்த கடல் பாசி இருக்குதுங்களே அதை அது மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து நல்ல பொருள்கள் இருக்குதோ அந்த பொருள்களை எல்லாம் தங்களுடையதாக அக்கிக் கொள்வது அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையோடு பயணித்து கொண்டிருக்கிற இருக்கிற மக்கள் நிரம்பிய ஒரு நாடு அது ஸோ அவங்களுக்கு எல்லாத்துலேயுமே வந்து பணம் பணம் சம்பாதித்தல் இவ்வளோ தான் மற்றபடி அன்றாட வாழ்க்கை முறைகளில் பெரிய அளவில் அவங்க வந்து வந்து சேர்ந்த காலத்தில் எப்படி இருந்தாங்களோ அதிலிருந்து பெரிதாக மாறி விடுவதற்கு ஒன்றும் அவங்க முயற்சி பண்ண மாதிரி எனக்கு தெரியல அமெரிக்காவில் என்ன நடக்குதோ அதை நம்ம வந்து காப்பி பண்ணுறவங்களாம் நம்ம பெரும்பாலும் நம்ம வளர்கிற நாடுகளில் இருக்காங்க இந்த விஷயம் இந்த கருக்கலைப்பு தொடர்பான இந்த தடை வந்து நம்ம நாடுகளில் எந்த மாதிரியான விஷயத்தில் அதை வந்து இந்தியாவை எந்த விதத்துலையும் பாதிக்கணுன்ட்டு நான் நினைக்கல ஏன்னா நாம் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து அவங்கள விட பல மடங்கு உயரத்தில் இருக்கிறோம் ஏன்னா சிந்திப்பது முடிவு பண்ணுறது இதெல்லாம் ரெண்டாவது நம்மளுடைய தேவைகள் வந்து வேறு மாதிரியான தேவைகள் நாம் வந்து கருக்கலப்பை வந்து ஏன் கொண்டு வந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுலேயே அது வந்து வந்துடுச்சு ஸோ அதுலேருந்து அது பலவிதமான உரு மாற்றங்கள் பெற்று கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை மறுபடியும் மறுபடியும் அதை நம்ம ரீவிசிட் பண்ணுறோம் ரீவிசிட் பண்ணி அது அது எழுபத்தி ஒன்றில் வந்ததை அதே மாதிரியாக விட்டுடல நம்ம அதில் சில குறைகள் இருக்க தான் செஞ்சது அந்த குறைகளை நிவர்த்தி பண்ணி மறுபடியும் வந்து தொண்ணூறில் ஒரு சட்ட திருத்தம் அப்புறம் எம்டிபி ரெகுலேஷன் ஆக்ட் இப்படி அப்படின்ட்டு அது ஒன்று வந்துச்சு அப்புறம் அதெல்லாம் முடிஞ்சுட்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து மறுபடியும் ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க இப்போ இந்த மாற்றத்தை இப்போ பொறுத்தளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க புதுசாக இந்த ஆயுஷ் அமைச்சகத்தின் கீழே இருக்கக்கூடிய இந்த யுனானி ஆயுர்வேதம் சித்தா இந்த மாதிரியான மருத்துவர்கள் கூட வந்து ஒரு பெண்ணுக்கு கருக்கலைப்பை செய்யலாம் அப்படின்ற ஒரு முடிவை இப்போ அறிமுகப்படுத்தியிருக்காங்க அது கொஞ்சம் ப்ராட் பேஸ்டாக ஆக்குறாங்க அப்புறம் அந்த கருக்கலை க கலைப்புக்கான எத்தனை வாரங்களில் செய்யலாம் அப்படின்றது முதல்ல இருபது வாரமாக இருந்துச்சு அப்புறம் அது இருபத்தி நாலு வாரமாக ஆக்கினாங்க ஸோ இப்போ வந்து அது இருபத்தி நாலு விட அதிகமாக போனால் கூட தேவைப்பட்டால் செய்யலாம் அதாவது தாய்க்கோ குழந்தைக்கோ அது வந்து உதவி உத உதவிகரமாக இருக்கும் பட்சத்தில் அதை செய்யலாம் அந்த பெண்ணுடைய உயிருக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு செய்யலாம் அந்த பிறக்கக்கூடிய குழந்தை வந்து திருத்த முடியாத ஒரு ஊனத்தோடும் ஒரு அப்னார்மாலிட்டியோடவும் அதனுடைய மனநிலையிலேயோ உடல்நிலையிலையோ இருக்கும் பட்சத்தில் எத்தனை சர்ஜரி பண்ணிங்கன்னா கூட அதை சரி பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியாக ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா அந்த சமயத்தில் நம்ம அந்த மாதிரி செய்யலாம் அப்புறம் ஒரு பெண் குழந்தை வந்து ரொம்ப சிறு பருவத்தில் இந்த மாதிரி ஒரு பாலியல் வழிப்புணர்வுக்கு ஆளாகி கருத்தரித்திருந்தால் அதை நம்ம அந்த கருவை வந்து கலைக்கலாம் மனநிலை பிறழ்ந்த ஒரு பெண்ணாக இருந்தால் அதுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் நம்ம இதை செய்யலாம் அப்படின்ற மாதிரியாக தான் அது கொஞ்சம் விவரமாக தான் விவரித்து தான் போகிறாங்க இருந்தாலும் கூட எனக்கு என்ன தோணுதுன்னு கேட்டிங்கன்னா இதுலேயும் சிக்கல் இருக்க தான் செய்யுது ஏன்னா நம்மளுக்கு ரெண்டு மூணு சட்டங்கள் இருக்குது அது வந்து அந்த சட்டங்கள் வந்து ஒன்றோட ஒன்று மோதாமல் படிக்க நம்ம பார்த்துக்க வேண்டியவங்களா இருக்கிறோம் இப்போ ஐபிசியில் உங்களுக்கு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதாவது வருஷத்தில் செய்யப்பட்டது ஐபிசி அதில் பார்த்தீங்கன்னாக்கா முந்நூற்றி பன்னெண்டு செக்ஷன் முந்நூற்றி பதிமூணு ரெண்டுத்துலேயுமே இந்த கருக்கலைப்பு செய்வது ஒரு குற்றம் தண்டனைக்குரிய ஒரு குற்றம் இந்த கருக்கலைப்பை யார் ஒருத்தர் செய்கிறாரோ அந்த செய்கிறவருக்கு வந்து மூன்றாண்டுகள் சிறை தண்டனையும் ஃபைனும் உண்டு அந்த கருக்கலைப்பை செய்து கொள்கிற பெண்ணுக்கு ஏழு முதல் பத்தாண்டுகள் தண்டனை உண்டு அப்படின்னுட்டு அந்த இதில் இருக்குது இப்போ இது நீங்கள் வந்து எம்டிபி ஆக்ட் வருது உங்களுக்கு மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னென்சின்னு சொல்லிட்டு இந்த நைன்டீன் செவன்டி ஒனில் இப்போ அது வரும்போது அதில் வந்து சில கண்டிஷன்ஸ் சொல்கிறாங்க என்னென்ன காரணங்களை முன்னிட்டு தான் நீங்கள் வந்து கருக்கலைப்பை செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம அதை பேசணும் ஸோ அந்த காரணங்கள் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சர்ட்டிஃபை பண்ண வேண்டியிருக்கு இப்போ நம்ம பேசணும் அந்த பெண் வந்து ஒரு பத்து வயசு பொண்ணு பதினஞ்சு வயசு பொண்ணு பதினேழு வயசு பொண்ணு அது பாலியல் வல்லுறவுக்கு ஆட்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தகவல் தெரியுது கருவுற்று இருக்குதுன்னு தெரியுது நம்ம பண்ணலாம் அப்படின்னா அது வந்து போ போக்சோ ஆக்டின்னு கீழே வந்துடுது குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அல்ல அதில் வருது ஸோ அதில் என்ன ஆகுனாக்கா இந்த சம்பவத்தை கேள்விப்படுகிற எந்த மருத்துவரும் உடனடியாக காவல்துறைக்கு தான் அந்த செய்தியை சொல்லணும் ஸோ இப்போ வந்து ஆபாஷன் பண்ணுறத முதல்ல பண்ணணுமா இல்லை க எஃப்ஐஆர் போட்டு கேஸை நடத்துறது ஃபஸ்ட்டு பண்ணணுமா ஏன்னா அந்த குழந்தைய வந்து மருத்துவர் இடத்துல டெ செக்கிங் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கும் அப்புறம் அதனுடைய அந்த உடல் திரவங்களை எல்லாம் எடுக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ இப்போ இதை பண்ணுறதா இல்லை அந்த குழந்தைக்கு அபார்ஷனை ஃபஸ்ட்டு பண்ணுறதா அப்படின்றதெல்லாம் ஒரு சில கேள்விகள் வருது இதுக்கெல்லாம் வந்து தெளிவாக நம்மளுக்கு விடை வேணும் நம்மளுக்கு அது விடை இல்லை அப்புறம் கருக்கலப்பை நீங்கள் வந்து எழுபத்தி ஒன்றுலேயே வந்து அனுமதிச்சிட்டிங்க அப்படின்னும் போது அதுக்கப்புறம் இந்த முந்நூற்றி பன்னெண்டையும் முந்நூற்றி பதிமூணையும் நீங்கள் சட்ட புத்தகத்தில் ஐபிசியில் வச்சுருக்க வேண்டியது கிடையாது அது காலாவதியாகி விட்டதுன்னு சொல்லிட்டு அறிவிச்சிடலாமே அதை எடுத்துடலாம் தானே இப்போ ஏன்னா இப்போ இவர் டாக்டருக்கு வந்து அந்த காலம் வந்து ஃபில்லப் பண்ண வேண்டியிருக்குது அவர் ஆபரேஷன் பண்ணுறதுக்கு முன்னால் அந்த டாக்டரை அதை பண்ணும் இந்த பெண் வந்து பாலியல் வல்லுறவுக்கு ஆளானவர் அல்லது இந்த பெண்ணுடைய வயிற்றில் இருக்கும் கருவுக்கு தி தீர்க்க முடியாத மருத்துவர்களால் சரிப்படுத்த முடியாத ஒரு உடல் ஊனம் அல்லது மலை இன்டெலக்சுவல் லெவலில் மன அறு மன லெவலில் சிக்கல் ஏற்படக்கூடும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ அதனால் இந்த கருவை வந்து வளர விடுவது நல்லதல்ல அப்படின்னு அந்த மாதிரி அந்த காலமெல்லாம் அவர் ஃபில்லப் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கூட எளிமைப்படுத்தினா சிறப்பானதாக இருக்கும் ஆனால் இங்கே வந்து நமக்கு நமக்குள்ள ஒரு பெக்குலர் பிரச்சனை என்னென்னா அந்த கருக்கலைப்பை பயன்படுத்தி பெண் சிசுக்களை கொள்வது அப்படிங்கிறது அதிகமாக நடந்தது நீங்கள் உங்களோட பெரிய இதுலேயே நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் செஞ்சுருக்கீங்க இது இது எப்படி நம்ம வந்து கையில அது அது வந்து திரும்ப திரும்ப அந்த மருத்துவமனைகளை போய் பார்க்கணும் செக் பண்ணணும் அப்புறம் அது எப்படி செய்கிறாங்கன்னு இப்போ ஒரே ஆச்சரியமாக இருக்குங்க இப்போ அதிகமாக ஏன்னா பார்த்தீங்கன்னா தருமபுரியில் சமீபத்தில் பார்த்தேன் தருமபுரியில் இருந்து பஸ்ஸில் போகக்கூடிய ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு போய் கிருஷ்ணகிரியில் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் அந்த ஆட்டோ ஓட்டுநர் ஒரு கார் எடுத்துகிட்டு வராரு அந்த காரில் அந்த பொண்ணை கொண்டு போய் ஒரு இடத்துல இறக்குறாங்க இதுதான் கருக்கலைப்பு நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு நவீன வசதிகளோடு இருக்கக்கூடிய ஒரு இயந்திரத்தின் மூலமாக அந்த ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க பார்த்துட்டு ஏற்கனவே அந்த அம்மாவுக்கு ரெண்டு பெண் குழந்தை இருக்குது ஸோ இது மூன்றாவது பெண் குழந்தை தான் அப்படின்றத சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு அங்கேயே வச்சு அபாஷனை பண்ணுறாங்க என்னென்னா இந்த அபாஷன பண்ணுறேன்னு சொல்லி சொன்னவங்களெல்லாம் டாக்டர் நர்ஸுன்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுக்கான செலவு இருபதாயிரம் ரூபா ஆகுதுன்னு அந்த அம்மாக்கிட்ட வாங்கிட்டாங்க ஆனால் அவங்க யாருமே வந்து மெடிக்கல் ப்ராக்டிஷன்ஸ் கிடையாது இந்த பெண்ணுக்கு வந்து அதுக்கு பின்னால் பிரச இதில் சிக்கலாகி திருப்பி கொண்டு வந்து அது ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் வச்சு அப்படியாகத்தான் விஷயமே வெளியில் வருது ஸோ அது பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆண் பெண் விகிதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவை பொறுத்தளவில் ஆயிரம் ஆண்களுக்கு ஆயிரத்தி இருபது பெண்கள் இருக்காங்க இது வந்து வரவேற்கத்தக்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸு இது சில காலங்கள் முன்ன வரைக்கும் கூட இந்த மாதிரி கிடையாது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அதே மாதிரியாக தமிழ்நாட்டை பொறுத்தளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பெண்கள்னு தான் இருந்துச்சு ச வந்து சமீப காலம் வரையிலும் ஆனால் க கடைசியாக எடுத்த கணக்கின் படி பார்த்திங்கன்னா அது வந்து நாலு தான் குறையுது ஆயிரத்துக்கு பெண்கள் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பேர் இருக்காங்க ஆண்கள் ஆயிரம் பேர் இருந்தாங்க அப்படின்ற ஒரு இது வந்து அதனால் ஓரளவுக்கு இந்த பெண் சிசு கொலை அப்படின்றது கண்ட்ரோலாக இருக்குதுன்னு நம்ம நம்ப வேண்டியதாக இருக்குது ஆனால் முற்றாக அழிஞ்சிடுச்சின்னு நம்ம ச சந்தோஷப்படுற நிலைமையும் இல்லை இதுதான் நம்ம தருமபுரி சம்பவம் நம்மளுக்கு உணர்த்துறது ஆகவே நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த விஞ்ஞான கருவிகளை உபகரணங்களை வைத்துக்கொண்டு நம்ம வந்து நல்லபடியாக ஆரோக்கியமான குழந்தைகளை எப்படி பெற்று எடுத்து வளர்க்கணும் அதை எப்படி பாலின வேறுபாடுகளை வந்து பெருசு படுத்தாமல் குழந்தை தான் குழந்தை வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குழந்தை தானே அது அப்படின்றது மாதிரியாக அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் ஏன்னா பெண்கள் எல்லா துறைகளிலையும் வந்து தங்களை நிரூபிச்சுக்கிட்டு வர்றாங்க எந்த விதத்துலேயும் பெண் பின்தங்கியவர்களாக கருத வேண்டியது இல்லை அப்படின்றத அவங்க வந்து நிரூபிக்க எங்கள் பத்திலையும் இருக்காங்க இப்போ படித்த பெண்கள் வர்றாங்க அவங்க வந்து பைலட் ஆகிறாங்க ஆர்மிக்கு போகிறாங்க போலீஸுக்கு வர்றாங்க அது இல்லை பிரச்சனை பஸ் ஓட்டுறாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா சேலத்தில் ஒரு அம்மா வந்து கண்டக்டர் ஆகிறது பஸ் கண்டெக்டர் இருக்குது எத்தனையோ பெண்கள் ஆட்டோ ஓட்டுறாங்க பிணம் எரிக்கிறாங்க இது இந்த இது என்னென்னா எல்லா படிநிலைகளிலும் பெண்கள் இருக்காங்க சுடுகாட்டு பக்கமெல்லாம் பெண்கள் போகவே கூடாதுன்னு சொல்லுவாங்க பட்னாத்தார் பாட்டில் கூட இன்னைக்கு கட்டி கட்டியலும் மாதர் அவங்களும் வந்து வீட்டோடு தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அந்த பாடல் சொல்லுது ஆனால் இன்றைக்கி இப்போ அந்த பாட்டு அங்கே பிணம் இருக்கிற வேலையிலையே அந்த இடுகாட்டினுடைய நிர்வாகத்தை பார்க்குற வேலையிலே பெண் இருக்கிறார் ஸோ இப்படியே நிரூபிச்சிருக்காங்க இதுக்கு மேலே வந்து பெண் சிசுவை அடையாளம் கண்டு கொள்ளணுன்றது தேவையில்லாதது இது வந்து நம்ம மக்களுக்கு தெரியணும் என்னென்னா நமக்கு நம்ம சொல்லக்கூடிய பல விஷயங்கள் நல்ல கருத்துகள் அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் இது எல்லாமே ஒரு அர்பன் லெவலில் போய் சேர்ந்துடுது அர்பன் லெவலில் போய் சேர்ந்துடுது ஆனால் நம்மளை வந்து பார்த்திங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் கூட கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவீதத்துக்கு மேலாக ஐம்பத்தி ஆறு சதவீதம்ன்றாங்க ஐம்பத்தாறு சதவீதமான மக்கள் வந்து உங்களுக்கு ரூரல் ஏரியாஸில் இருக்கிறவங்க தான் ஸோ அவங்களுக்கு இந்த செய்திகளை கொண்டு போய் சேர்த்தணும் நம்ம அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்ச்சி வரும் நினைக்கிறேன் அதாவது அமெரிக்கா அமெரிக்காவோட இந்த மாதிரி அடிப்படையான உரிமைகள் மறுப்புக்கு காரணம் பின்னாடி இருக்கிறது மதம் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிறோம் அதே போல இந்தியா இப்போ ஒரு மதம் மதம் சார்ந்த நாடாக உருமாறி கொண்டுட்டு இருக்கு அரசியல் நிலவரங்கள்லாம் தான் சொல்லுதுன்னு சொல்றாங்க ஸோ இப்போ நிறைய சாமியார்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் வந்து பெண்கள்லாம் வேலைக்கு போகக்கூடாது வீட்டில் இருங்க மூணு பிள்ளை பெற்றுக்கோங்க நாலு பிள்ளையை பெற்றுக்கோங்க அதுதான் உங்களோட வேலை அப்படின்னு சொல்கிறாங்க இதை நம்ம எப்படி மேம் வந்து கையாளுறது நம்ம இந்தியா வந்து பின்னோக்கி இருக்கா இப்போ ஒரு போது போகாதுங்க ஒருபோதும் போகாது போகிற மாதிரி நம்மளுக்கு ஒரு பிம்பம் தோன்றும் ஒரு பிரமை ஏற்படும் ஆனால் தடால் ஒரு பெரிய அடியாக விழுந்து இந்தியா வந்து இந்தியா தான் இது வந்து பல ப என்ன சொல்கிறது பல விதமான நாகரிகங்களும் பலவிதமான மொழி பேசும் மனிதர்களும் பல மதத்தை சேர்ந்தவர்களும் சேர்ந்து வாழக்கூடிய அன்பா அன்பாக இணங்கி மகிழ்ச்சிகரமாக வாழக்கூடிய ஒரு நாடு அப்படின்றது தான் வந்து கடைசியில் நிறுவப்படும் அதுதான் வந்து திரும்ப திரும்ப இந்த வரலாற்றினுடைய சக்கரம் அப்படி தான் சுற்றிக்கிட்டு இருக்கும் சில காலம் நம்மளுக்கு அப்படி காட்சி அளிக்கும் அதுக்கப்புறம் அது ஒரு மாயப்பொருளாக மறைஞ்சி போயிடும் நம்ம இதை பொறுத்தவரை தென்னிந்தியாவை பொறுத்த அளவில் ஓரளவுக்கு பெண்களுக்கு நல்ல ஒரு விழிப்புணர்ச்சியே இருக்குது ஸோ அவங்க வந்து இவங்க எவ்வளோ சொன்னாலேயும் கூட அவங்க குடும்பங்களில் வந்து ஓரிரு குழந்தைகள் தான் பெற்றுக்கொள்வதுன்ற தீர்மானமான முடிவில் தான் அவங்க இருப்பாங்க பட் வடக்கு நீங்கள் போக போக உங்களுக்கு அங்கே வந்து கல்வி அறிவு கொஞ்சம் குறைவாக இருக்குது தகவலும் கொஞ்சம் அதிகமாக போய் சேர்றது கிடையாது ஸோ இந்த மாதிரியான தருணங்களில் உங்களுக்கு வடக்கு தான் வந்து நம்ம உடனடியாக கருத்து செலுத்தி சரிப்படுத்த வேண்டிய ஒரு பகுதியாக இருக்கும் அதை செஞ்சிட்டோம்னா சரியாக போகும் அது நிச்சயமாக ஒரு அரசியல் மாற்றம் வந்து அந்த அரசியல் மாற்றத்தின் மூலமாக அல்லது அரசியலில் இருக்கிறவங்களுடைய மனமாற்றத்தின் காரணமாக ஏற்படும் இது இப்போது நீங்கள் பார்க்குறீங்க பல்வேறு காரணங்களுக்காக அறியப்பட்டிருக்கலாம் ஒரு கட்சி ஆனால் இன்னைக்கு திரௌபதி முர் முர்மு நிறுத்தி ஆகணும் மாதிரி ஒரு நெருக்கடியில் கொண்டு வந்து நிறுத்துது அந்த கட்சியை எவ்வளோ சொல்கிறாங்க முஸ்லீம்களை வந்து வெறுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் இவங்க ஆட்சியில் இருந்தபோது தான் அப்துல் கலாமை கொண்டு வந்து பிரசிடென்ட்டாக உட்கார முடி நேர்ந்தது ஸோ இந்த மாதிரியான அடையாளங்களெல்லாம் அடையாள அரசியலோடு நின்று விடாமல் நிச்சயமாக அவங்க அங்கே இருந்து தங்களுடைய பணியை சரியாக செஞ்சாங்கன்னு சொன்ன இந்த இன்னைக்கு சின்ஹா சொல்லியிருக்கிறாரு நான் வந்து ஜனாதிபதி ஆனன்னா ரப்பர் ஸ்டாம்ப்பாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அந்த மாதிரியாக ஒவ்வொருவரும் அவங்க கையில் இருக்கக்கூடிய பதவியை கச்சிதமாக பயன்படுத்தினாங்கனாக்க இந்த அபாயம் வந்து நேரும்னு எனக்கு தோணலை மிக்க நன்றிங்க நல்லது